நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப்பில் தினமும் அறிவிக்கக்கூடிய எல்லா அரசு வாய்ப்புகளையுமே நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸும் இந்த குரூப்பில் தெரிஞ்சுக்கலாம் இந்த குரூப் கண்டிப்பாக உங்களுக்கு ஒருத்தாக தான் இருக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மின்சாரத்துறையிலிருந்து ஒரு புதிய வாய்ப்பு பறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தை சார்ந்தவங்களுமே அப்ளை பண்ணலாம் இதற்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா கொடுப்பாங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் உமன் கேண்டிடேட்ஸ் அதே மாதிரி எஸ்இ எஸ்டி பிபிள்யூபிடி கேண்டிட்ஸ்க்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாதுங்க சரி வாங்க வீடியோ கோவில் போயிட்டு என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது எப்படி நாம இதற்கு சிம்பிளாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்று வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களே ஷேர் விட்டுருங்க டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்க அப்படி இல்லாம எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க இந்த வேலைக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தாங்க இது ஸோ இதில் என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரண்டு வகையான போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட் ஓகேங்களா இந்த போஸ்ட் ஒன்று செகண்டு வந்து ஜூனியர் ஸ்டோர் கீப்பர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டு இந்த ரெண்டு போஸ்ட்டும் சேர்த்து கிட்டத்தட்ட எழுபது வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த எழுபது வேக்கண்ட்டுக்கான ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு இருபத்தி மூன்று வேக்கண்ட்டு எஸ்டிக்கு வந்து கொடுக்கல எஸ்டிக்கு கொடுக்கல அப்படிங்கிறதால நீங்கள் ஜென்ரலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு போட்டி போடலாம் ஓபிசி அதாவது எம்பிசி பிசி எல்லாருக்குமே ஒரு பன்னெண்டு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் எஸ்எவுட்டுக்கு ஒரு பதிமூன்று வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க இடபிள்யூஎஸ்க்கு ஒரு இருபத்தி ரெண்டு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க டோட்டலாக எழுபது வேக்கண்ட் இருக்குது இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அதாவது ஜூனியர் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட் அதே மாதிரி ஜூனியர் ஸ்டோர் கீப்பர் இதற்கான வயது வரம்பு என்ன கல்வி தொகுதி என்ன இதற்கு எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ பார்க்கலாம் ஜூனியர் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் ஸ்டோர் கீப்பர் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கல்வித் தொகுதிகள் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அதாவது பிஎஸ்சி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நீங்கள் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கிறீங்க வித் அறுபது சதவீதம் மார்க்கோடு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதற்கு எலிஜிபிள் நீங்கள் அப்ளை பண்ணலாம் செகண்டு இந்த குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் காமர்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது ஒரு அறுபது சதவீதம் வந்து இருக்கணும் மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட அப்ளை பண்ணலாம் வித் அறுபது சதவீதம் வந்து மார்க்கும் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க இதற்கான வயது வரம்பு என்ன ப்ரோ அப்படின்னா மினிமம் இருந்து மேக்ஸிமம் இருபத்தேழு வயது வரைக்கும் இருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு மூன்று வருடம் கொடுப்பாங்க பதினெட்டுலேருந்து நீங்கள் முப்பது வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா நீங்கள் பதினெட்டுலேருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐந்து வருடம் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதற்கான எக்ஸாமினேஷன் சென்டர் எங்க இருக்கும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மெயின் சிட்டிஸ் இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து அப்ளை பண்றீங்க சென்னையிலேயே வந்து இதற்கான எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டலு இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகுதுங்க ஸோ எண்டிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் ரெண்டு நாட்கள் இருக்குது இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிறதுக்கு ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக வந்து இதற்கு அப்ளை பண்ணுற டெமோ வீடியோ நான் முடிஞ்சால் வந்து போடுறேன் ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்கள் நான் ரெடி பண்ணி போடுறேன் ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே பர்மெண்டான போஸ்ட்டுங்க கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க நன்றி